ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹவு நாட் டு சம்மன் அ டீமன் லார்ட் சீசன் 1 எபிசோட் 11 த யங் கேர்ள் அவேக்கன்ஸ். ஓப்பன் பண்ணால் ஷேரை வந்து கிளம்பை கூட்டிகிட்டு வந்து அங்கேருந்து நடந்து போயிட்டுருப்பாள். ரொம்ப சந்தோஷத்தில் வந்து பாட்டு பாடிட்டு நடந்து போயிட்டுருக்கிறத பார்த்தோன்னே, அப்போ டைப்பில் பார்த்துட்டு என்ன வரி பாட்டை வந்து நீங்கள் பாடிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறத பார்த்தோன்னே, வந்து ஸ்வீட்ஸோட சாங்ஸை வந்து பாடிட்டுருக்கோம்னு சொல்லிட்டு திருப்பி வந்து பாட்டு பாடிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் வந்து நடந்து போயிட்டுருக்க நேரத்தில் வந்து ஆலிஷாவை பொறுத்தவரைக்கும் அங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து முறைச்சிட்ருப்போம். அப்போ உடனே ஒரு இடத்துல வந்து ஒரு காஃபி ஷாப்பில் வந்து ஒரு மீட்டிங் வந்து நடந்துட்டுருக்கும். ஒரு டைப்ளோ பொறுத்த வரைக்கும் செலஸ்ட்டை வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தது பார்த்தோன்னா, அப்போ செலஸ்ட் சொல்லிட்டுருப்போம். இங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது இப்போ இம்மோட்டலுக்கு வந்து எந்த ஒரு தீங்கு வராத பட்சத்தில் வந்து கிளம்பு வந்து இந்த மாதிரி இருக்கிறதே நம்மளுக்கு வந்து சந்தோஷம் தான். ஆனாலும் எக்காரந்து கொண்டு அவளை வந்து டீமலாட மாற விட்டுறாங்க. எப்போவுமே அவளோட அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தது பார்த்தோன்னா, அப்போ உடனே செலஸ்ட்பா சொல்லிட்டுருப்பா, ரம் நீ வந்து உன்னோட ஃப்ரீடத்தை வந்து நீ எந்த மாதிரி அனுபவிக்க சொல்லிட்டு கேட்கறது தான். இப்போ ரொம்ப வச்சுட்டுருப்பேன், இவ்வளோ நாள் என் உடம்புல இருந்தால் டீமல் நாடை வந்து நான் வெளியே கொண்டு வந்துட்டேன், இனிமேல் வந்து எனக்கு வந்து இவ்வளோ நாள் பாதுகாப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு செலஸ்ட்டை சொல்லிட்டு இருக்க நேரத்தில் வந்து அப்போ உடனே ஷேரப்பா சொல்லிட்டுருப்பான், நம்ம வந்து ஏற்கனவே வந்து செலஸ்ட்டை வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னனால செலஸ் வந்து இப்போ வந்து எதை நினச்சோ நம்மளை வந்து நினச்சி எதுவும் கவலைப்படலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் டயபாவும் சொல்லிட்டு இருப்பான், ஆமாம் இந்த ஃபால்ட்ரா சிட்டியை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து அவளோட பேரியரை பயன்படுத்தி எந்த ஃபாலனையுமே உள்ள வராமல் வந்து தடுத்துட்டு இருக்கான். அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம டீமன் லாட வந்து நம்ம வந்து சிட்டிக்குள்ளே உள்ளே கொண்டு வந்திருக்கோம், எக்கார்ந்து கொண்டு அவள் வந்து டீமன் லாட மாறாமல் நம்ம தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ரெம் உன்னோட ஃப்ரீடத்தை நினச்சி நீ என்ன மாதிரி சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு அவள் திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது ரெம் ஆலிஷியா கிளம் யாருமே பின்னாடி இருக்க மாட்டாங்க. அப்போ ஒன்று ஷேரப்பா சொல்லிட்டுப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பின்னாடி தானே இருந்தாங்க, இப்போ எங்கே போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆலிஷியாவை பொறுத்த வரைக்கும் கிளம்ப கூட்டிகிட்டு ஆள் நட மாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்குள்ள வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது ரெம்மும் பின்னாடி போயிட்டு இருப்போம். அவள் எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி இடத்துல வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோட நான் வந்து ஷேராக தான் குட்டி வரலான்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நீனா வந்து என்னோட வலையில் வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஆலிஷை சொல்கிறத பார்த்தோன்னே, அப்போ உடனே டைப்லவும் ஷேராக வந்து அவங்க ரூமை போய் பார்த்துட்ருப்பாங்க, அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ டைப்ல வா சொல்லிட்டுப்போம், ஷேரா நீ இந்த இடத்துல இருந்துக்கோன்னா போய் மற்ற இடத்துல நான் போய் தேட போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவன் வேகம் போய் அங்கே இருக்கணும் எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கும்போது அப்போ கிளம்பு அது கேட்டுட்ருக்கோம், எதுக்காக என்ன இந்த மாதிரி இடத்துல நீ கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க லேடினு சொல்லிட்டு கேட்கறத பார்த்தோன்னே, உன்னோட டீமல் நாடு பவரை வந்து நான் வெளியே கொண்டு வரதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் ரெம்பு வந்துட்டு என்னது டீமல் நாடு பவரை நீ வெளியே கொண்டு வரப்படி அப்படி கொண்டு வந்துட்டேன்னா இங்கே இருக்கிற ஹியூமன்ஸும் எல்லா மோட்டல்ஸும் இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா, அப்போ உடனே ஆலிஷாவா சொல்லிட்டு வா, அதுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக ஆசைப்பட்டேன், அதனால தான் நான் ஃபாலன்ஸ் கூட சேர்ந்து இந்த பிளானையும் நான் உருவாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா, அப்போ என்னது நீ ஃபாலன் கூட சேர்ந்து இந்த பிளானை வந்து உருவாக்குனே சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா, அப்போ உடனே அது கிளம்ப சொல்லிட்டு இருக்கோம், லேடி இங்கே வந்து யாராச்சும் ஒரு ஆள் வந்து ரெஸ்ட்ரைட் ஆகணும்னா கண்டிப்பாக அது நீனாக தான் இருக்கும், ஒடுங்க என் கையை விட்டுரு இல்லைனா நான் உன்னை எரிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா, அப்போ உடனே ஆலிஷா உடனே அவளோட டோன் வந்து மாறிட்டு இருக்கும். அவள் பார்த்து சொல்லிட்டு இருப்பா, நீ என்னை எரிச்சிரு, எரிச்சு நீ என்னை கொண்டுட்டீங்கன்னா உன் கையால் சாவர மொதல் மோட்டல் வந்து என் நானாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த பெருமை வந்து எனக்கு சேரும்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருந்ததை பார்த்தோன்னா, ரெம்முக்கு வந்து ஏற்கனவே நடந்தது ஒன்று ஞாபகம் வந்துட்டு இருக்கும். செகண்ட் எபிசோடை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து கேலக்கை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு லேடி வந்து தான் அவள்கிட்ட வந்து இந்த இது இதை வந்து அவன்கிட்ட கொடுத்தேன்னு சொல்லிட்டு சொன்னது வந்து ஞாபகம் தோணு, நீ தான் வந்து எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்தேன்னு சொன்னேன், ஆமாம் அந்த இடியட்டை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ட்ராமட்டிக்கை வந்து ஏன்ட்ட வந்து அட்டாச் ஆகிட்டான், நான் சொன்ன எல்லாத்தையும் அவன் நம்பிட்டான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த பேலடின் குரூப்பை சேர்ந்த சேல்லர் வந்து அவனோட சோல்ஜரை கூட்டிகிட்டு வந்து அங்கே நின்றுட்டு நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ரெம்மை போய் சொல்கிறத பார்த்தோன்னே, இவன் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரெம் வந்து ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது அப்போ உடனே அங்கே இருக்கா ஆலிஷா போய் சொல்லிட்டு இருப்பான், இவ வந்து ஒரு டீமன் லார்ட் வர்ஷிப்பர் அதனால என்னை வந்து தாக்க வந்தால் அப்படி இருக்கு மட்டும் இல்லாமல் இந்த சின்ன பொண்ணையும் ஐயோ வந்து கூட்டிகிட்டு போகணும் நினச்சேன், அப்படி தான் நான் வந்து காப்பாற்றிட்டு இங்கே வந்தேன், நீங்கள் வந்து நல்லபடியாக என்னை வந்து காப்பாற்றது வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆலிஷா சொல்கிறத பார்த்தோன்னா, அப்போ உடனே சேலர் போய் சொல்லிட்டு இருப்பான், அது எனக்கு முன்னாடியே தெரியும் இவ வந்து டீமன் லார்ட் வர்ஷிப்பர்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க நான் வந்திருக்கேன் சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ இந்த ரெம்மை பொறுத்த வரைக்கும் அவளோட ஆசிலாவை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கிற பார்த்தோன்னா, அந்த ஆசில மூணு கொம்பு இருக்கிற முருகன் வந்து அவளை தாக்க வர்றத பார்த்தோன்னா, அப்போ அவனோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவனுக்கு அவனுக்கு வந்து ஷீல்டு மாதிரி அமைச்சு அவன்கிட்ட இருந்து அவனை தாக்க விடாமல் ரெம்பு வச்சு சொல்லிட்டு இருப்பா, எதுக்காக உன்னோட சோல்ஜரையே நீ வந்து ஒரு ஷீல்டு அமைச்சு நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க சொல்லிட்டு சொல்கிறது பார்த்தோன்னா, அப்போ உடனே அங்கே இருக்கிற சேரில் பார்த்து சொல்லிட்டு இருப்பான், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் காடுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது, அதுவும் வகையில் இவங்க வந்து செத்துட்டாங்கன்னா நாங்கள் வந்து டைரெக்டாக ஹெவனை நோக்கி போயிடுவோம்னு சொல்லிட்டு அந்த ஆஸில் வந்து குத்தி கொண்டுட்டு இருப்பாங்க. அப்போ உடனே ரெம்ம பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நேரத்தில் ஒரு இன்ஸ்டன்ட் மூவ்மெண்ட்டை பயன்படுத்தி அவன் வந்து அவனை வந்து தாக்கு வந்துட்டு இருக்க நேரத்தில் வந்து அவன் அவனோட கிராவிட்டி மேஜிக்கல் பவரை பயன்படுத்தி அவளை வந்து கெட்டி போட்டுட்டு இருப்பான். அப்போ உடனே ஆலிஷா வந்து
பொறுத்தவரை ரம்மோட காதில் வந்து தனியாக வந்து சொல்லிகிட்ருப்பா, நான் வந்து கிரப்ஸ்கல்ல வந்து எப்படி கொண்டு வரணும்னு சொல்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டேன், ஹேட்ரேட் மூலமாக தான் நான் கொண்டு வரப்போறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பார்த்தோன்னே கொஞ்சம் நேரம் கழித்து வந்து அங்கே வந்து காட்டிகிட்டு இருக்கும்போது ஆலிஷா வந்து ஏற்கனவே வந்து டைப்ளோ வந்து முறைச்சி பார்த்தது, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயமும் வந்து டைப்ளோக்கு வந்து ஞாபகம் வந்துட்டுருக்கு. இங்கே ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் வந்து குதிரவட்டியில் இருந்து ஒரு கேஜில் வந்து கிளம்மையும் ரம்மையும் வந்து ஒரு இடத்துல வந்து அடைச்சி போட்டு கொண்டு போயிட்டு இருக்கும்போது அப்போ உடனே ரெம் வந்து மயக்கத்தில் வந்து எந்திரிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது கிளம்ப சொல்லிட்டு இருக்கும், நீ செத்துட்டு நினைச்சேன் அதனால தான் உன்னே பார்த்துட்டு இருந்தேன், இந்த அந்த குக்கியை பிடிச்சிக்கோ நீ நல்லா சாப்பிட்டு நல்லா தெம்ப வந்து சொல்லிட்டுருக்கும்போது தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உன்னையே கிளம்ப சொல்லிட்டு இருப்போம். ஆலிஷா வந்து ஒன்று சொல்லிட்டு இருந்தா, ஆன்மா உன்னோட மதர் ஓ வயிற்றில் இருந்தால் என்னை வந்து சிற வச்சிருந்தா நான் கேள்விப்பட்டேன், நீ என்னை வந்து சிற வச்சதை நினச்சி நீ எதாவது வருத்தப்பட்டியா, ஆனாலும் பரவாயில்ல நீ வந்து உன் உடம்புக்குள்ள நான் இருந்ததை நினச்சி நீ ராயல்ட்டியை நீ வந்து பெருமை தான் படணும்னு சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தேன் அப்போ உன்னே ரெம்ப சொல்லிட்டு இருப்பா, ஆனால் என்னால் பெருமைப்பட முடியாது, நான் வந்து மொதல் வந்து என் வயிற்றில் வந்து அது இருக்கும்போது என்ன இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து தப்பாக பார்த்தாங்க, என்னை வந்து ஒரு விதமான நோக்கத்தில் வந்து என்னை பார்க்கும்போது அது வந்து எனக்கு வந்து வெறுப்பு தந்துச்சு, அதனால் இந்த டீமன் லார்டுனு சொல்கிறது நான் வெறுக்க தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தது பார்த்தோன்னே. அப்போ உடனே கிளம்பா சொல்லிட்டு இருக்கும், நீ இந்த அளவுக்கு ஃப்ரீடத்தை வந்து நீ எதிர்பார்த்தேன்னு எனக்கு தெரிய போச்சு, நானும் இதே மாதிரி தான் எத்தனையோ ஜெனரேஷனை வந்து நான் வந்து அந்த வயிற்றுக்குள்ளே இருந்தனால எனக்கு ஃப்ரீடம் ஃப்ரீடம் சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன், உனக்கு அப்படி என்னை வந்து ஏதாச்சும் செய்யணும்னு ஆசைப்பட்டேன், நீ என்னை அடிக்க கூட செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பா சொல்லியிருக்கேன். அதை ரொம்ப சொல்லிட்டுவான், நீ வந்து வயிற்று மூணு ஜென்ரேஷனாக வந்து நீ தூங்கிட்டு இருந்திருக்க, டார்க்னஸ்ஸே இருந்திருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒன்று நினச்சேன் எனக்கு வந்து கவலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உங்களை வந்து கரெக்டான இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சர்ச் ஆஃப் த நார்த் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு கல்ற தோட்டத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்குள்ள வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க நேரத்தில் வந்து அவங்க வந்து உள்ளே பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே டார்ச்சர் பண்ணுற கருவிகளாக வந்து இருந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அப்போ ரெம் வந்து ஷாக் ஆகிட்டு, நான் ஒன்று டீமன் லார்டை வந்து வர்ஷிப் பண்ணுற ஆள் கிடையாது, நீ என்னை தப்பாக நினச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சேலட் பார்த்து சொல்லிட்டுப்பா, ஒவ்வொரு வாட்டியும் என்னை பார்க்குறவங்க எல்லாருமே என்னோட சித்திரவதை அனுபவிக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் போய் சொல்லுவாங்க, நீனும் அந்த மாதிரி தான் போய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு வந்து நான் நரகம்னா என்னன்னு சொல்லிட்டு உனக்கு நான் காட்ட போறேன்னு சொல்லிட்டு ரெம்ம வந்து சொல்லிட்டு இருக்க நேரத்தில் வந்து இப்போ வந்து உன்னோட ஃபன்னை வந்து நீ அடையதுக்கு தயாராக இருக்கியா, உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட காதை பொறுத்த வரைக்கும் டீமன்ஸோட இயர்ஸ் டெயில் அதுலேயும் உன்னோட வாய் வந்து மொத்தமாக டீமன் மாதிரி இருக்கு, அதனால ஃபஸ்ட்டு உன்னோட காதை தான் நான் வந்து வெட்ட போறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தது பார்த்தோன்னா ஆலிஷா வந்து கிளம்ப கூட்டிட்டு அந்த சர்ச்சுக்குள்ளே வர்றதை பார்த்தோன்னே அப்போ உன்னே ரொம்ப சொல்லிட்டு இந்த டார்ச்சரை வந்து நீ என்னை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறியா, ப்ளீஸ் என்னை இதில் இருந்து காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ கிளம்ப பார்த்து கேட்டுருப்பா, நான் வந்து என்னோட பவரை பயன்படுத்தி இங்கே இருக்க எல்லாரையும் என்னை கொல்லட்டுமான்னு சொல்லிட்டு கேட்கறது பார்த்தோன்னா அப்போ உன்னே ரொம்ப சொல்லிட்டுப்பா, என்ன நடந்தாலும் சரி எனக்கே என்ன நடந்தாலும் சரி நீ எக்காந்து கொண்டும் நீ வந்து ஒரு டீமன் லார்டாக மாறக்கூடாது, இதுக்கு நீ உனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு சொல்கிறது பார்த்தோன்னே நானும் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஆலிஷை பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்து அந்த சர்ச்சுக்குள்ளே வந்து அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு அவன் அந்த சர்ச்சை விட்டு வெளியே போயிட்டு இருக்க நேரத்தில் வந்து அப்போ உடனே சேலட் பா சொல்லிட்டு இருப்பான், இப்போ வந்து நம்ம உன்னோட ஃபன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்க நேரத்தில் வந்து டைப்ளோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப பதட்டத்தில் வந்து அந்த இருக்கிற சிட்டி ஃபுல்லத்தையும் மொத்தமாக வந்து தேடிட்டு கடைசி எங்கேயும் கிடைக்காம எங்கேயும் தேடிட்டு இருக்கும்போது கடைசியில் வந்து அந்த அட்வென்ச்சர் கில்டு கிட்ட வந்து நின்றுட்டு இருக்கும்போது ஏற்கனவே வந்து எமிலும் சில்வியோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷத்தில் வந்து பாட்டி கொண்டாடிட்டு இருப்பாங்க, அப்போ உடனே டைப்ளோ பொறுத்த வரைக்கும் கதவை திறந்துட்டு ரொம்ப பதட்டத்தோடு உள்ளே வர்றதை பார்த்தோன்னா அப்போ எமில் பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு எதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கறத பார்த்தோன்னா அப்போ உடனே ரெம்மும் கிளம்மும் கான்லன்னு சொல்லிட்டு சொல்கிறது வரும்போது அப்படி ஷாக் ஆகிட்டு இருப்பான், நான் வந்து ஒரு டீமன் லார்டு நான் எப்படி இவங்ககிட்ட வந்து என்னோட தோரணையை வந்து விட்டுட்டு நான் கேட்க அப்படி நான் கேட்கும்போது இவங்க என்ன நினச்சி ஏதாவது தப்பாக நடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் வந்து அப்போ என்ன எமில் பா சொல்லிட்டு இருப்பான், உன்னோட தோரணை எங்கே போச்சு இப்போ மட்டும் என்ன படிவாக கேட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறத பார்த்தா அப்போ ஒரு சின்ன பையன் ஓடி வந்துட்டு மாஸ்டர் கில்டு மாஸ்டர் நான் வந்து நம்ம ரெம்மை வந்து ஒரு இங்கே இருக்க பேலடின்ஸ் வந்து ஒரு சர்ச்சுக்குள்ளே கூட்டிட்டு போகிறத நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னா அப்போ உடனே டைப்ல பார்த்து கேட்டுருப்பான், அதில் ரெம்மு மட்டும்தான் இருந்தாலும்னு சொல்லிட்டு வேறு யாராச்சும் இருந்தாங்கன்னு கேட்டோன்னு ஒரு சின்ன பொண்ணு இருந்தாங்க அவளை வந்து சர்ச் ஆஃப் த நார்த் டிஸ்ட்ரிக்டில் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறது பாட்டா டைப்ல பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை காப்பாற்ற போயிட்டு இருக்க நேரத்தில் வந்து உடனே செல்வியாகவும் எம்எலும் பார்த்துட்டு இவன் ஒன்று தேங்க்ஸ்னா சொன்னான், சரி வாங்க எல்லாருமே போய் நம்ம ரெம்ம வந்து காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அட்வென்ச்சர் கில்ட் இருக்கிறாங்க எல்லாருமே வந்து சண்டை போடுறதுக்கு வந்து தயாராகிட்டு இருக்க நேரத்தில் வந்து அப்போ உடனே ஒரு ஃபாலன்ஸ் ஆர்மி வந்து அங்கே இருக்கிற ஹியூமன் ஃபால்ட்ரா வந்து மொத்தமாக வந்து காலி பண்ணதுக்கு வந்து வந்துட்டு இருக்க நேரத்தில் வந்து கில்பர்ட் பா சொல்லிட்டுப்பான், நம்ம வந்து உடனே வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் இந்த ஃபாலன் ஆர்மியை வந்து எப்படி வச்சு நம்ம தடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கும் போது அப்போ எடகாட பொறுத்த வரைக்கும் அவளோட ஃபாலன் ஆர்மியை வந்து கமாண்ட் பண்ணி வந்து அவள் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க நேரத்தில் வந்து அப்போ உடனே ரெண்டு அசிங்கமான காதை வந்து நான் இப்போ வெட்டி எடுக்க
போகிறேன்னு சொல்லிட்டு அந்த கத்திரிக்கோளை வச்சு வெட்டதுக்கு தயாரிட்டு இருக்க நேரத்தில் வந்து அவள் தடுத்துட்டு இருப்பா, பொண்ணு கிளம்பா சொல்லிட்டு இருப்பா, நான் வந்து என்னோட பவரை பயன்படுத்தி இவங்க எல்லாரையும் எரிக்கட்டுமான்னு சொல்லிட்டு கேட்கறத பார்த்தோட நீ தான் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் எக்காந்து கூட்டம் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தது பார்த்தோம்னா பொண்ணு சேட்லரை பொறுத்த வரைக்கும் வந்து ராட்சச கத்திரிக்கோளை பயன்படுத்தி அவள் காதை வெட்டிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவளோட கத்தியை பயன்படுத்தி ரெம்மோட நெஞ்சிலையும் வந்து இறக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அப்போ கிளம்பு வந்து கோவத்தில் வந்து கத்திட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் சேட்லரை பொறுத்த வரைக்கும் அவனோட சோடை வச்சு அவளை தாக்கி கிளம்பு வந்து தாக்கிட்டு இருக்கும்போது கிளம்பு வந்து அடிபட்டு கீழே விழும்போது அவனுக்கு அவன் மேலே இருக்கிற ட்ரெஸ் வந்து கீழே விழுந்துட்டு இருக்கும். நீ வந்து ஒரு சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டுலாம் நான் பார்க்க மாட்டேன், என் இடத்துல வந்து நீ வந்து சேட்டை பண்ணிட்டு இருந்தா உன்னை நான் கொண்டு வந்துட்டு இருக்கும். கொஞ்ச நேரத்தில் பார்த்து ஷாக் ஆகிட்டு போய் என்னன்னு பார்த்தனா அவளுக்கு வந்து ரெண்டு கொம்பு ஒரு வால் இருக்குன்னு பார்த்தா நீனு ஒரு ஃபாலன் தானா, நீ ஒரு ஃபாலனா, இவ்வளோ நேரமாக ஒரு சின்ன பொண்ணு மாதிரி நடிச்சு இங்கே வந்திருக்கியா, முதல்ல நான் ஒன்றை தான் கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அவன் தாக்கதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அப்போ உடனே ரெம்ப பொறுத்த வரைக்கும் அது அவளை கிளம்ப வந்து காப்பாற்ற வரும்போது ரெம்ப வந்து மொத்தமாக அவங்க வந்து பின்னாடி வந்து வெட்டிட்டு சேலரை பொறுத்த வரைக்கும் அவனோட ரெண்டு கத்தியையும் பயன்படுத்தி அவனோட முதுகலை வந்து குத்தி அவனை கொண்டுட்டு இருக்க நேரத்தில் வந்து கிளம்ப வந்து அந்த நடக்கிற எல்லாத்தையும் பார்த்தோன்னா ஹேட்ரேட் மூலமாக வந்து அவன் மொத்தமாக வந்து ஒரு டீமன் லாடை வந்து உருமாற்றம் ஆகிட்டுனதை பார்த்தோன்னா அப்போ உடனே ரெம்ப பார்த்துட்டு இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு ஆலிஷியா சொன்னது எனக்கு என்னென்னு தெரிஞ்சுட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஆலிஷியா வந்து ஏற்கனவே வந்து அவள் காதில் வந்து சொல்லியிருப்பான் டீமன் லாடை வந்து எப்படி அவேக்கன் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதை வந்து ஹேட்ரேட் மூலமாக தான் நான் பண்ண போகிறேன் சொல்லிட்டு இருக்கேன். அது பார்த்தோன்னா அந்த சர்ச் மொத்தமாக வெடிச்சு தெரிவிட்டு இருக்கும்போது கிளம்பை பொறுத்த வரைக்கும் அவளோட ஹியூமன் ஃபார்ம்லேருந்து தன் மான்ஸ்டர் ஃபார்முக்கு வந்து அவள் வந்து மாறிட்டு இருக்க நேரத்தில் வந்து அப்போ அந்த சேலர் பா சொல்லிட்டு இருப்பான் உன் ஒரு டீமன் லாடு வந்து ரெசரக்ஷன் நடக்க இது நடக்க வாய்ப்பு இல்லை ஆனாலும் பரவாயில்ல நான் ஒரு காட் என் கிட்ட வந்து நீ மண்டி போட்டு என்கிட்ட வந்து நீ வந்து சரணடை உன்னை வந்து நான் கொன்று நான் வந்து உன்னை வந்து நான் ஃபன் அடைய போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்ததை பார்த்தோன்னே கொஞ்ச நேரத்தில் சேலரோட கண்ணு மொத்தமாக வெடித்து ரத்தமாக வெளியே வந்துட்டு இருக்க நேரத்தில் வந்து டீமன் லாடை பொறுத்த வரைக்கும் அதோடைய எனர்ஜியை பயன்படுத்தி அவனை மொத்தமாக எரிச்சுட்டு இருக்கும். அந்த பவர் வந்து அந்த பேரியர் மொத்தத்தை வந்து வெடிச்சு சிதறதை பார்த்தோன்னே அப்போ டைப்பில் வந்து ஓடி வந்துட்டு இருப்பான். நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டு இருக்கும்போது இந்த கிரெப்ஸ்களை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து அங்கே இருக்கணும் எல்லாரையும் தாக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும். அதே நேரத்தில் வந்து ஷேரை ஓடி வந்துட்டு நம்ம ரெம்முக்கு வந்து ரொம்ப பிரச்சனை நான் வந்து என்னோட டர்க்கி ஷாட்டை பயன்படுத்தி நான் பார்த்துட்டு இருக்கும்போது ரெம் வந்து ரத்த வெள்ளத்தை கடந்துட்டு இருக்கா எப்படியாச்சும் நம்ம ரெம் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் வந்து அப்போ உன்னை டைபிளை பொறுத்த வரைக்கும் அவனோட போஷனை வந்து கொஞ்சம் எடுத்து அவன் கையில் கொடுத்துட்டு இதை வச்சு நீ காப்பாற்று நான் போய் இது கூட சண்டை போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஷேரை பார்த்து சொல்லிட்டுப்பான் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்க எக்கா இருந்து கூட செத்துராதான்னு சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தா அப்போ டைபிளை பார்த்து சொல்லிட்டுமா இங்கே இருக்கிறே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்றா நான் தான் நான் ஒரு டைபிளோ நான் ஒரு அனதர் வேலிலேருந்து வந்திருக்கிறேன் ஒரு டீமன் லார்டு இந்த கிரெப்ஸ்கள் கூட சண்டை போடுறதுக்கு ஒரே ஒரு திறமை இருக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான் நீ கவலைப்பட தேவையில்லை எனக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு அவன் சண்டைக்குள்ளே போயிட்டு இருப்பான். அதோட இந்த சீன் முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பாய்.